பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தேடிட்டுருக்கீங்களா? கிட்டத்தட்ட 4.5 மாதம் இந்த நாய்ஸ் VS104 இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்பட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூவோட. வெல்கம் டு டெக் பிக்சர். இந்த பாக்ஸை பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து யூசர் கைடு, அப்புறம் ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் முக்கியமாக அந்த வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த கார்டு இருந்துச்சு, ஒரு இயர்பட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஏர் டிப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த பாக்ஸ் எல்லாம் ஓர வச்சுட்டு இந்த இயர்பட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆர்டர் போட்டிருந்தது ஸ்னோ ஒயிட் அப்படின்ற ஒரு கலர். இந்த கலருக்கும் இந்த இயர்பட்ஸோட ஷேப்புக்கும் பார்க்கும்போது ஒரு முட்டை ஷேப்பில் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மற்றபடி இதோட குவாலிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸோட டோருக்கும் அந்த கேஸுக்கும் வந்து க்ளோஸ் ஆகிற அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுல மட்டும் லைட்டா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியா, லைட்டா அப்படி லைட்டா எம்புடா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தூக்கிடுவாங்க. மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு இதை ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பேட்டரி சார்ஜ் ஆகும் போதும் இதோட பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு, கீழே வந்துட்டு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போடுறதுக்கு. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்ததுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னோட பர்சனல் யூஸ் வரையும் பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து இதே ஒரு கிளாஸியாக இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் வாங்கியிருக்கும். இது மேட் ஃபினிஷிங் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து அதில் அந்தளவுக்கு தெரியல. மற்றபடி இது உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்துட்டு அந்த கேஸ் அந்த இயர்பட்ஸ் வைக்கிறோம்ல அந்த சைடு வந்துட்டு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட அழகு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட குவாலிட்டி அண்ட் டிசைனை தவிர்த்து இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPX5 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு வாட்டர் ஸ்பிளாஷ் ஆனால் அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு. நான் பெருசாக தண்ணியில் வந்துட்டு இதை வச்சு யூஸ் பண்ணதில்லை, பட் ஒரே ஒரு வாட்டி வெளியில் போகும்போது மட்டும் லைட்டாக தூரல் தூரிச்சு, அதில் லைட்டாக அந்த இயர்பட்ஸ்லையுமே பட்டுருச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. பட் வந்து அது பெருசாக ஒன்றும் இதை அஃபெக்ட் பண்ணலை, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். தண்ணியில என்ன பிரச்சனை அப்படினா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும், ஸ்பிளாஷ் வாட்டர் பச்சை குழந்தை மாதிரி. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பாக்கும்போது, இந்த இயர்பட்ஸ்ல வந்து ட்ரூ சிங்க் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் வந்து இந்த உங்களோட மொபைல் போனோட இந்த டிடபிள்யூஎஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி கனெக்ட் பண்ணும் போது உங்களோட போன் வந்து ப்ளூடூத் ஆன் ஆயிருந்துச்சுன்னா மட்டும் போதும், அந்த கேஸ் ஓபன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆயிரும். இதுதான் இந்த ட்ரூ சிங்க் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். இது வந்து நல்லா தான் ஒர்க் ஆச்சு, பெரிய எந்த பிரச்சனையும் கொடுக்கல. பட் இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு, அது வந்து இதோட மைனஸை பார்க்கும்போது டீடைல்டா பார்க்கலாம். இது தவிர்த்து கனெக்டிவிட்டியில ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. இது மூலமா வந்துட்டு நீங்க மல்டிபிள் டிவைஸ் வந்துட்டு உங்க போன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்மார்ட் வாட்சையும் இந்த இயர்பட்ஸையும் மேக்ஸிமம் கனெக்ஷன்ல தான் வச்சிருப்பேன் ஒர்க் பண்ணும்போது. அது போக சில நேரம் வந்துட்டு சிஸ்டமுமே ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கும் என்னோட மொபைல் கூட. இது மூணும் கனெக்ட் ஆயிருந்தப்பையும் கனெக்ஷன்ல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம வந்து இதோட மைனஸை பார்க்கும்போது டீடைல்டா பார்க்கலாம். ஒரு 25 மணி நேரத்துல இருந்து 27 மணி நேரம் வரைக்கும் தாராளமா பேட்டரி பேக்கப் இருந்துச்சு. நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஆளா இருந்தா இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு ஒரு 3 நாள் தாராளமா கிடைக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கு இதோட பேட்டரி பேக்கப். இந்த இயர்பட்ஸ்ல சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சாங் பிளே பண்ணி கேட்கும் போது பேஸ் வந்து நீங்க அதிகமா கேட்கற ஆளா இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப ஹெவியா இருக்காது, பட் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். கேட்கும் போது வந்துட்டு எந்த ஒரு குறை இல்லாம அந்த பேஸையுமே நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ற அளவுக்கான பேஸ் தான் இருக்கும். அண்ட் ட்ரிபிள் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஈவனாக இருந்துச்சு, அந்த கத்தி வீசுகிற சவுண்டு, கண்ணாடி உடையிற மாதிரி சவுண்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அது போக அந்த வோக்கல் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறோம்னா அந்த வாய்ஸ் வந்துட்டு லைட்டாக பேஸோட கேட்குற மாதிரி இருக்கு. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க கேட்க கேட்க ஒரு மாதிரி பழகி செட் ஆயிருது. இது போக இதோட கால் குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேசுற அந்த வாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியா கிடைக்கலனாலும் ஓரளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடைக்குது. அண்ட் அவங்க பேசுறமே வந்துட்டு நமக்கு வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி லைட்டா பேஸ் கலந்த மாதிரி கேட்குதே தவிர வந்து அது நமக்கு புரியாத மாதிரிலாம் இல்ல, நல்லா கிளாரிட்டியாவே கிடைக்குது. எப்படி கேக்குது, கிளியரா கேக்குதா? நல்லா கேக்குதுரா. ஏண்டா புரியுதா? நான் பேசுறது கரெக்டா?
புரியுது. சரி சரி, இந்த வீடியோல வீடியோக்காக கிளாரிட்டி வீடியோக்காக. ஆ நல்லா இருக்கு. அண்டு கடைசியா இதுல உள்ள குறை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த விஷயத்திலுமே வந்து குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவு தான் இருக்கு அந்த கனெக்டிவிட்டியை தவிர. அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரூ சிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுல வந்துட்டு நீங்க வெறும் கேஸ் ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து திருப்பி அந்த ஏர்பட்ஸ் கேஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணும் போது வந்துட்டு சில நேரங்களில் வந்து கனெக்டிங்லேயே இருக்கு போனும் அந்த ஏர்பட்ஸும். சில டைம் நான் ப்ளே பண்ணிட்டு என்னடா சவுண்ட் கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் செக் பண்ணும் போது கனெக்டிங்லேயே இருக்கு கேஸ் க்ளோஸ் பண்ணாலும். முருகலம் கோதிகலமாக மெது மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா. அது வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருந்துச்சு. இந்த பிரச்சனை ஒரு சில நேரம் இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த லேட்டன்சி, சில நேரம் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது சாங்குக்கு வந்து லேட்டன்சி சில நேரம் பார்க்க முடிஞ்சு. அது அந்த சாங்கோ இல்லை வேற என்னமோ ப்ளே பண்ணுறீங்களோ அதை பாஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ளே பண்ணும்போது அந்த லேட்டன்சி சரியாயிடுது. அண்ட் இந்த பட்ஸில் இந்த பட்ஸ் டூ பட்ஸும் லேட்டன்சி சில நேரம் வாய்ஸ் முந்த பின்னாலாம் கேட்கும். இப்போ இந்த கேட்டுருக்கீங்களா மாதிரி அதையுமே வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணும் போது கரெக்டாக வந்துடுது. அது போக இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்துட்டு கேஸ்ல இருந்து ஏர்பட்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ஏர்பட்ஸ் ஆன்ல இருக்கும், இன்னொரு ஏர்பட்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கும். லாங் பிரஸ் பண்ணி கனெக்ட் பண்ற வேண்டியதா இருந்துச்சு. இதுதான் இதோட பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சில கனெக்டிவிட்டியில சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இது தவிர வந்துட்டு வேற எதுலையுமே வந்துட்டு அந்த அளவுக்கு நான் பிரச்சனையை பார்க்கல. இதோட ரேட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1200 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த ஏர்பட்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டேன்னா, அந்த 1200 ரேஞ்சுக்கு வந்துட்டு கண்டிப்பா அது ஒர்த்து தான். பட் இதை கட்டிலும் நல்ல நல்ல ஏர்பட்ஸ் இருக்கலாம். டேய் என்னடா மூஞ்சிது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பட் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு மற்ற ஏர்பட்ஸை கம்பேர் பண்ணும் போது இந்த ஏர்பட்ஸும் வந்துட்டு ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எனக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் மேக்ஸிமம் இல்லாத மாதிரி ஏர்பட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஏகப்பட்ட ஏர்பட்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சில இதில் இல்லாமல் இருக்கும். எனக்கு இந்த கனெக்டிவிட்டி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து வீடியோ நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அண்டு வியூஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரை உங்களால் லைக் பண்ண முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.